தானியங்கி மதுபாட்டில் இயந்திரம் அரசு வச்சு திரும்ப எடுத்திருக்காங்க. அதெல்லாம் டெவலப்ல வருதுங்க, அதெல்லாம் திராவிட மாடல்ல வருது. நான் என்ன சொல்றேன், எதுக்கு போய் கல்யாண மண்டபம் அந்த இத என்ன சொல்றது, அந்த விளையாட்டு திடல்ல திரையரங்கிலே அனுமதிச்சு கொடுப்பா, தியேட்டருக்கு கூட்ட வரட்டும் நல்லா. ஏண்டா அவனுக்கு காஸ்ட்லி பார் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்லா அப்படி படம் பார்த்துட்டு போவான், உனக்கு வருமானம் வந்துடும், தியேட்டருக்கும் கூட்டம் வந்துடும், நல்லா இருக்கும். ஒரு மனித உழைப்பை வந்து எவ்வளவு அது எடுக்கணும்னு இருக்குல்ல, போட்டு 12 மணி நேரம் வேலை செய்யி, அது சொல்கிறதான் காரணம் தான் வேடிக்கை. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் விரும்புதுன்னு யாருக்கான அரசு, அவ்வளோ பெரிய துணிச்சல்காரரு நீங்கள், 40 நொடி செகண்டில் நீங்கள் நிறைவேற்றுறீங்க குரல் வாக்கெடுப்பில், நீங்கள் இருந்து நிறைவேற்ற வெளியில் போனீங்க அவ்வளோ துணிச்சல்காரர். நீங்கள் தான் உலகத்திலே பகுத்தறிவாதிகன்னு பேசுனீங்க, நீங்கள் முற்போக்குவாதிங்கன்னு பேசுனீங்க. கடலுக்குள்ளே பேனா வைக்கிறது பெரிய பகுத்தறிவா? இந்த பேனா 134 அடியில் இந்த பேனா வச்சு தாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதுனாங்களே, எங்கள் முன்னோர்கள் யாருமே எழுதாத ஒரு எழுத்தை இதை எழுதிட்டு. இந்த புரட்சியாளரால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தனால அம்பேத்கர் பேனா விட பெரிய பேனாவா? இவங்க வந்து அதுக்கு வந்து மத்தியில் ஆள்ற அரசு எல்லாம் எல்லாம் கூட்டுக்கலாம், நீ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படியே எதுக்கிற மாதிரி, நான் கிள்ற மாதிரி கிள்ற, நீ அழுகிற மாதிரி அழுகு அப்படின்னு பேசிக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இதுதான் பாதுகாக்கிறது. இதுக்கு என் தம்பி அண்ணாமலை ஒன்றும் பேசுறது இல்லை. அதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் சொல்ல சொன்னது, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. ஒரு நாள் எங்ககிட்ட அதிகாரம் வரும்போது இங்கே சிலை இருந்துச்சு எங்கே காணா, அது நடக்கும், அது என் பங்காளி வடிவில் சொல்கிற மாதிரி இடங்க கிணறு இருந்துச்சு காணாங்க ஈஸ்வரப்பா, ஏ தப்பா பாடுறீங்க, ரிதம் சரியில்லைண்ணா, அவ்வளவு எங்க மொழி மேல அக்கறையா, ரிதம் காலந்த பிரிச்சுன்னா அண்ணாமலையா பெரிய இசை மேத இளையராஜா. நீ கேட்கல உங்களை பற்றி அவர்கள் அப்படி சொல்லுகிறார்களே, ஏய் நீ என்கிட்ட கேட்கதா கேள்வி இருக்கா? எல்லாம் ஒரு நான் அன்னைக்கு சொன்னல தம்பி, அதிமுக பிஜேபி கல்யாணம் பண்ணி குடும்பம், இவன் கள்ளக்காதலா குடும்படுத்திட்டு இருக்காங்க, ரெண்டும் ஒண்ணுதான். அது நேரடி கூட்டு, இது மறைமுக கூட்டு. உழைக்கும் மக்களின் உயரத்தை, அவர்களுடைய ஈகத்தை, தியாகத்தை, எடுத்து இயம்புகிற நாளாக உலக தொழிலாளர்களின் ஒற்றுமையை உலகிற்கு உரக்க சொல்லுகிற ஒரு நாளாக மே 1 கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியிலும் முதன்மையான பங்களிப்பது தொழில் வளர்ச்சி. தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளமாக முதுகெலும்பாக இருப்பது தொழிலாளர்கள், அவர்களுடைய அளப்பரிய உழப்பு உழைப்பு என்பதை மறக்கவோ மறுக்கவோ இயலாது. அந்த உழைக்கும் மக்களின் உழைப்பை போற்றுகிற ஒரு புனித நாளாக மே 1 உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. மே 1 கொண்டாட தொடங்கி 100வது ஆண்டு, குறிப்பாக நம்முடைய பெருமைக்குரிய தாத்தா சிங்காரவேளர் அவர்கள் 1923 இதே நாளில் மே 1 சென்னை கடற்கரையிலே உழைப்பாளர்களின் கொடியை ஏற்றி இந்த நாளை கொண்டாட தொடங்கினார். அது இன்றோட 100 ஆண்டுகளை தொடுகிறது. இந்த நாளில் உழைக்கும் மக்களின் உரிமை, அவருடைய கோரிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்காக ஒவ்வொருவரும் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்போம். உலக தொழிலாளர்களுக்கு எங்களுடைய புரட்சிகரமான வணக்கமும் வாழ்த்துக்கள். அது வந்து அவசியம் மற்றும் சீனாவில் இருக்குதுங்கிறதுக்காக பேசிட்டு கூடாது. உங்களுக்கு தெரியும் 1886 தொடங்கி அந்த போராட்டத்தில் எத்தனை பேர் உயிரிழந்து 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம்னு கொண்டு வந்தது.
அதில் போய் இது பண்ணிட்டு கூடாது. ஒரு மனித மூளைங்கிறது 20 நிமிஷம் தான் கவனம் செலுத்துங்கிறான். அதனால தான் பாடத்தில் வகுப்புல எல்லாம் 45 நிமிஷத்தோடு முடிச்சிடுறாங்க, அதுக்கு மேலே அது வெவ்வேறு சிந்தனைக்கு போயிருங்கிறான். அவ்வளோதான் அது. ஒரு மனித உழைப்பை வந்து எவ்வளவு அது எடுக்கணும்னு இருக்குல்ல, போட்டு பண்ணணுமே அந்த வேலை செய்யி, அது சொல்கிறதான் காரணம் தான் வேடிக்கையாக இருக்குது. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் விரும்புதுன்ற யாருக்கான அரசு, யாருக்கான அரசு? எல்லாத்துக்கும் இந்த சீனாவில் இருக்குதே அப்படின்னா, சீனாவில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கா? சீனா கடைப்பிடிக்கிற எல்லாத்தையும் இந்த நாடு கடைப்பிடிக்குதா? அப்படி கிடையாது. என்னுடைய சட்டம், என்னுடைய திட்டம், என்னாட்டு மக்களுக்கு, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வாழ்வாதாரம், அது அதை பொறுத்தா நீங்கள் தீர்மானிக்கணும். 8 மணி நேரமே அதிகம், அது 12 மணி நேரம் வேலை செய்யணும். அது பன்னாட்டு நிறுவனங்கள் விரும்புது அப்படின்னா நீங்கள் யாருக்கான ஆட்சி, யாருக்கு ஆட்சி செய்வீங்க? அதனால் அது தெரியும் எனக்கு, எப்படி இது நிறைவேறாதுன்னு. அது நிறைவேறாதது, ஒத்தி வச்சுருந்ததை எடுத்து தான் 7ஆம் தேதி நீங்கள் ஒத்தி வச்சுருந்தா எங்கள் தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு அர்த்தம். என்னைக்கு வேணாலும் விழலாம். அது அதை திரும்ப பெறணும். திரும்ப பெற்றதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அப்போ துணிச்சல் இருந்தால் நீங்களே இருந்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். எதுக்கு சட்டசபை வெளியில் போனீங்க? அவ்வளோ பெரிய துணிச்சல்காரர் நீங்கள், 40 நொடி செகண்டில் நீங்கள் நிறைவேற்றுறீங்க குரல் வாக்கெடுப்பில். நீங்கள் இருந்து நிறைவேற்றணும், எதுக்கு வெளியில் போனீங்க? அவ்வளோ துணிச்சல்காரர். சரி, இது நிறைவேறாதுன்னு இது ஆளுநருக்கு அனுப்பியிருந்தா அடுத்த நொடியில் கையெழுத்து போட்டு அனுப்பியிருப்பாங்க. அவங்க சட்டம், அவங்க பெரும் முதலாளிகளுக்கு பல காலமாக சொல்லுது, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் அந்த நாட்டு மக்களுக்கு தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் தரகராக இருந்தால் வேலை செய்ய முடியும். அந்த வேலை தான் இது. நீ முதலாளிகளின் லாபத் தேவையோ கணக்கில் வைக்கிறீங்களே, மக்களுக்கான சேவை எங்கே இருக்கும், எங்கே இருக்கும்? அதனால் அது திரும்ப பெற்றது மகிழ்ச்சி, வரவேற்கு. கையகப்படுத்துறதுல எல்லாமே வந்துருது, ஏரி, குளம், குட்டை, காடு எல்லாமே வந்துருது, என்னுடைய வீடு எல்லாமே வந்துருது. இவங்க வந்து நம்மளே ஒரு கேள்வியை எத்தனை முறை எழுப்புறோம், நம்ம ஒரு கேள்வி எழுப்போம், வளர்ச்சிங்கிறது எது வளர்ச்சின்னு ஒரு முடிவுக்கு வாங்குங்கிறோம். நம்ம உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்ததுன்னு இஎஃப் சுமா சார் கேட்குறாரு. அதை திரும்ப திரும்ப சொல்கிறாரு, இருக்கிறதுல நிறைவடைங்க. அதனால் சிறியதே அழகுங்கிறாரு, நீ இருக்கிறதில் நிறைவடைங்க. நீங்கள் போட்டு 8 வழியில் சாப்பாத வேணும், 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் வேணும், சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத உனக்கு எதுக்கு நீ ஏர்போர்ட்டு? இருக்கிறதுலே பறக்க உனக்கு வானூர்தி கிடையாது. நாங்கள் வீதியில் வந்து போராடணுமா? இப்போ இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் அல்லது மக்கள் நல பணியாளர்கள் இல்லை ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் அவங்கெல்லாம் கோரிக்கை வச்சு வீதிக்கு வர்றாங்க. அப்படி யாராவது ஒரு மக்கள் இந்த வானூர்தி எனக்கு வசதியாக இல்லை, இதை விட பெருசாக கட்டித்தாங்கன்னு யாராவது போராடுறோம், கேட்குறோமா? யாராவது கேட்குறோமா? சொல்லுங்கள். 8 வழியில் பாதை போட்டு கொடுங்க, யாராவது மக்கள் கேட்குறாங்க அந்த கோரிக்கையை. பள்ளிக்கூடம் கட்டி பள்ளிக்கூடத்தை பிள்ளைகள் தொடக்கப்பள்ளி படிக்கிற பள்ளிக்கூடங்களில் சீரமைக்கிறதுக்கு காசு இல்லை. அது அந்த தலைமை ஆசிரியரும் முன்னாள் மாணவர்களும் நீங்களே பார்த்துக்கிறீங்க, யார்ட்டையாவது தாளாளர்கள்ட்ட நன்கொடை வாங்கி கட்டிக்கிறீங்கன்றீங்க. இப்போ இதுக்கெல்லாம் எங்கேருந்து வருது காசு? 8 வழிச்சாலைக்கு, விமான நிலையம், 5000 ஏக்கரில் கட்டுறதுக்கெல்லாம் எங்கேருந்து வருது காசு? இதே எங்கேருந்து வருது? நிலத்தை நீங்கள் வானூர்தி நிலையம் எங்கே வேணாலும் கட்டலாம் தம்பி. மிகப்பெரிய நாடுகளில் கூட 150 ஏக்கர், 200 ஏக்கரில் தான் வானூர்தி நிலையம் இருக்குது. மிகப்பெரிய நாடுகள், தனி நாடுகளிலே மிகப்பெரிய. எதுக்கு 5000 ஏக்கரில் அந்த நிலத்தை, விளைநிலத்தை? விளைநிலங்களின் வளங்களே குறைவாக இருக்குது. 130 கோடி மக்கள், அவனுக்கான உணவு தேவைக்கு, உணவு உற்பத்திக்குன்னு ஏதாவது திட்டம் இருக்குது? அது கொடுமை. 6111 ஏக்கரில் அவர் துறைமுகம் கொண்டாந்துருவார். இருக்கிற எங்கள் தாத்தா 2 பேர், காமராஜ் ஊர், பாபு ஊரில் இருக்கிறதுல 40 விழுக்காடு வேலையை நடக்குது. இன்னும் 60 விழுக்காடு நிறைவே செய்யல. அப்புறம் எதுக்கு 6111 ஏக்கரில் 6111 ஏக்கரில் இது எதுக்குன்னு கேட்குறேன். விழிங்கத்தில் கட்டினதில் 80 லட்சம் டன் கற்களை கொட்டி 80 லட்சம் டன் என் நிலத்தில் கன்னியாகுமரியிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறான். எவ்வளோ பெரிய அதிர்வு, எவ்வளோ பெரிய சூழியல் கேடு, கொடுமை. அதெல்லாம் இவங்க கவனத்தில் எடுக்கிற மாதிரி இல்லையே தம்பி. இது ரொம்ப ஆழ்ந்து பேசணும். நீங்கள்
நீங்கள் தான் உலகத்திலே பகுத்தறிவாதிங்கன்னு பேசுனீங்க, நீங்கள் முற்போக்குவாதிங்கன்னு பேசுனீங்க. கடலுக்குள்ளே பேனா வைக்கிறது பெரிய பகுத்தறிவா? இந்த பேனா 134 அடியில் இந்த பேனா வச்சு தாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதுனாங்களே. எங்கள் முன்னோர்கள் யாருமே எழுதாத ஒரு எழுத்தை இதை எழுதிடுச்சு. இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தனால அம்பேத்கர் பேனா விட பெரிய பேனாவா? அப்புறம் பெரியாருக்கு ஐயா கைத்தடி வச்சுருந்தாருன்னு அது கொண்டு கடல் குவிப்பில் வைக்கிறதுன்னா ஆயிடுச்சு. உங்களுக்கு அதிகார திமிரு பண திமிரு 81 கோடிங்கிறீங்க, ஏது காசு? அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல, பணி ஓய்வு வச்சவனுக்கு காசு இல்லை, உங்களுக்கே தெரியுது நிதி இல்லை, நெருக்கடிங்கிறீங்க. இதுக்கு எப்படி காசு வருது? சமாதி கட்டுறதுக்கும் பேனா வைக்கிறதுக்கும்? கடல் வந்து பேனா வைக்கிறதுக்கான இடம் இல்லை தம்பி, அது செலவிக்க கூடாது. வலைய வைக்கணும், அதில் மீனை பிடிச்சிருந்து வீட்டில் உலைய வைக்கணும், அதுக்கான இடம் தான் கடல். வங்க கடல் உங்கள் கடல் இல்லை தம்பி, எங்கள் கடல், என் பரம்பரை சொத்து, மக்களின் சொத்து. இது என்னமோ ரெண்டு கட்சிக்கு உங்களுக்கு உங்கள் உங்களுக்கான பொது சொத்து மாதிரி வச்சு பயன்படுத்திட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதிகார திமுறில் உங்களெல்லாம் கடற்கரையில் நாங்கள் புதைக்க விட்டதே தப்பு. அன்னைக்கு பிறங்க அண்ணா இறந்தவொடனே கண்ணீரில் அப்படியே அழுதுட்டு மக்கள் நின்றுட்டான். 2 ஏக்கர் உலகத்தின் 2வது பெரிய கடற்கரை, கடற்கரை அதன் கல்லறையா ஏன் மாறுது? நீ மெரினா சீரங் நீ இறங்கத்தை ஏன் அடிச்ச? நீ பதில் சொல்லுங்க, ஏன் அடிச்சிங்க? இதே ஐயா கருணாநிதி அவர்கள் முதல் இதாக இருக்கும்போது அங்கே மாநாடு நடந்ததா இல்லையா? அதில் கொலையெல்லாம் நடந்ததில்ல, அம்மையார் ஜெயலலிதா ஆச்சு. அப்போ அந்த சீரணி அரங்க கட்டடத்தை ஏன் இடிச்சிங்க? அது இடையூறாக இருக்குது. நாங்கள் போராடுறதுக்கு, மக்களின் பிரச்சனைக்கு போராடுறதுக்கு கடற்கரையில் கூடக்கூடாது, அது போராடுற இடமில்லைன்னு நீதி வழங்கின அந்த நீதிமன்றங்கள், தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றங்கள் புதைக்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குது? அப்போ போராடுறதுக்கு இடமில்ல, புதைக்கிறதுக்கான இடமா? இப்படியே அடுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா 2 ஏக்கரா எனக்கு கடற்கரை எங்கே இருக்கும்? கலர் தானே இருக்கும். அப்போ வெறுப்பு வருமா வராதா? நினைவு சின்ன வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதிகார திமிரு பண திமிரு. அவருக்கு நினைவிடம் கட்டிட்டு வைங்க, நான் கேட்டோம்னா சொல்லுங்க. கடலுக்கு உள்ள கொண்டு வைக்கிறதுனா இந்த சுற்றுச்சூழல் அமைச்சகம் அந்த சூழல் அப்போ துறை கொடுத்துருக்குல்ல, அது 15 விதி கொடுத்துருக்குல்ல. கற்களை எங்கிருந்து எடுக்கணும்னு கொடுத்துருக்கு, மலையை நொறுக்கூடாதுன்னு கொடுத்துருக்க. இந்த கற்களை எங்கிருந்து எடுப்பியா? மலையை வெட்டி கொண்டாந்து போடுறது சூழலுக்கு பாதுகாப்பா? அதை கொண்டு மூழ்கி அப்படியே அடிக்கிட்டு வருவீங்களா? கொட்டுவீல, கொட்டும்போது அதிர்வு ஏற்படுமா? ஏற்படாது. அங்கே இருக்க பவளப்பாறைகள் நுண்ணுயிரிகள் பல சாகும் இல்லை. 1/2 ஏக்கர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா 1/2 ஏக்கர், அது 1/2 ஏக்கரோ 1 ஏக்கரோ, 1/2 ஏக்கரில் செயற்கையாக ஒரு பாறையை நீங்கள் உருவாக்க போகிறீங்க கடலுக்குள்ளே. இதெல்லாம் சேட்டை தானே தம்பி, இது எந்த மாதிரியான அறிவு, பகுத்தறிவு, முற்போக்கு? என்ன கொடுமை பாருங்கள். இவங்க வந்து அதுக்கு வந்து மத்தியில் ஆள்ற அரசு எல்லாம் கூட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படியே எதுக்குற மாதிரி நான் கிள்ற மாதிரி கிள்ற, நீ அழுகிற மாதிரி அழு இப்படின்னு பேசிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இதுதான் பாதுகாக்கிறது. இதுக்கு என் தம்பி அண்ணாமலை ஒன்றும் பேசுறதில்ல, இங்கே இருக்கிற ஒருத்தர் ஒன்றும் பேசுறதில்ல. போய் பாருங்கள், எங்கள் பாட்டனுக்கு வச்சுருக்க வள்ளுவர் சிலையில் போய் பாருங்கள், சுற்றி எவ்வளவு நெகிழி குப்பையும் எவ்வளோ போத்தலும் மிதக்குது. அதில் போவான், அப்படியே குடிப்பான், அப்படி தூக்கி போடுவான், பீர் போத்தலும் அடிப்பான், அப்படி தூக்கி போடுவான். அது கடலா, அது என்னது குப்பை மிடாது? எனக்கு வேற வழி என்ன இருக்கு? நம்ம நாங்க மக்களை திரட்டி போராடுவோம். கூடாது, வை கடலை கடலா வச்சிரு, அது யாருடைய தனி சொத்தும் அல்ல. மார்க்சே என்ன சொல்றாங்க, இது பூமி வந்து ஒரு அரசுக்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு அதுக்கோ இல்ல, அது வருங்கால தலைமுறையினுடையது, அவனுடையது. வாழுகிற இந்த பூமியை இன்னும் செழுமைப்படுத்தி இன்னொரு தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகணுன்றாங்க. நீ அப்படி இதுலாமே சும்மா அதில் அதில் சிலை வைக்கிறோங்கிறது, நாளைக்கு இன்னொருத்தர் மகன் வருவார், எங்கள் அப்பா வந்து நல்ல இந்த செருப்பை போட்டிருந்தார், இந்த செருப்பை வைக்கிறேன்றது, எங்கள் அப்பா கண்ணாடி போட்டிருந்தார், அந்த கண்ணாடியில் தான் எல்லா உலகத்தையும் பார்த்தாரு, அதனால் அந்த கண்ணாடியை கொண்டு கடலுக்கு வைக்கணுன்றது, இதெல்லாம் அதிகப்படியானது. இதெல்லாம் அதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான் சொல்ல தோணுது, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. ஒரு நாள் எங்ககிட்ட அதிகாரம் வரும்போது இங்கே சிலை இருந்துச்சு எங்கே காணா, அது நடக்கும், அது என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி இங்கே கிணறு இருந்துச்சு காணாங்க. கர்நாடக தேர்தலில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு அது பாடி நிறுத்தப்பட்டிருக்கு. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேற கலந்துட்டு அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வந்து அது புண்படுத்த நிகழ்வாக இருக்கு, தமிழ்தாய் வாழ்த்து இழிவுபடுத்த பாதி பேருக்கு இல்லை, தமிழர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி தான் அது. அதாவது இப்போ பல நாடுகளில் நாங்கள் வந்து இப்போ கனடா பிரிட்டன் அந்த மாதிரி நாடுகளில் நாங்கள் வாழும்போது அந்த நாட்டின் தேசிய கீதத்தை பாட முதல்ல இசைப்போம், அப்புறம் பிறகு எங்கள் தேசிய கீதத்தை இசைப்போம். ஒன்று, அவர்கள் வந்து தமிழர்களுடைய வாக்கை கேட்டு தான் அங்கே கூடியிருக்காங்க.
எங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடித்த பிறகு உங்கள் இதை பாட வச்சுருக்கலாம். பாதியில் இடைநிறுத்தினதெல்லாம் ரொம்ப கொடுமை, ரொம்ப. ஆனால் எங்களை இவர்கள் இனவெறியர்கள், மொழி வெறியர்கள், ஃபாசிஸ்டுகள், சாவனிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள், எல்லா டிஸ்ட்டுகளும் போட்டி இல்லை, அதை என்னவா பார்க்குறீங்க? அது தேச ஒற்றுமைக்கானது, இறையாண்மைக்கானதா? அது ஒருத்தர் கண்டிக்கலையே. தம்பி அண்ணாமலையே பேசலை, இங்கே இருக்கிற தலைவர்கள் யாரும் கண்டிக்கலை, தமிழக முதல்வரே அதை கண்டிக்கலையே. அவர் தான் அண்ணாமலை சொல்கிறாரு, ஐயா தமிழ்நாடு நோடில்லா, காவிரி நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிக்கா அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் அவர் போய் எங்கே போய் எடுத்து பேசுவார், எங்கே பேசுவார்? அப்படி ஒன்றும் அவர் சொல்லலையே, ஈஸ்வரப்பா அப்படி சொல்லலையே. ஈஸ்வரப்பா ஏ தப்பா பாடுறீங்க, ரிதம் சரியில்லைண்ணா, அவ்வளவு எங்க மொழி மேல அக்கறையா? ரிதம் தாளந்த பிரிச்சுன்னா அண்ணாமலையா பெரிய இசை மேத இளையராஜா. சரி, நீ தாளந்தப்பாம பாடிட்டு போண்டியதுன்னு, நீராறு கடல் கொடுத்த ஒருவர் நீ பாடிட்டு போண்டியதுனப்பா? ஓவர் ஸ்பீடில் வச்சுட்டு இல்லை, சுலோமா சொல்ல வச்ச. இதெல்லாம் தம்பி நம்பும்படியாக தான் பேசுறோம்ல தம்பி, என்னவோ எங்களை அங்கிட்டு மங்கி பார்த்துல. அவர் வந்தவொன்னே தமிழ் உலகம் மொழிகளில் மூத்தது அவர், தமிழில் அவர் படிக்கணும், தமிழ்நாடுக்கு தமிழருக்கு அவர் பேசுவார். இங்கே இவங்க தமிழ் தாய் வளர்த்தே பாட விட மாட்டாங்க, அவங்க ஆச்சு இல்லை. என்னவோ ஒன்று அண்ணாமலை வந்து தமிழ் மேலேயும் தமிழர்கள் மேலேயும் பற்றி இல்லாத மாதிரி தான் இருக்காரு அண்ணாமலை, உங்களோட பார்க்கல. பற்று இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? பற்று இருந்த என்னை மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அவன் நிப்பாட்டுறான்னு வச்சுக்கணுங்க, ஒரே அறைய அரைஞ்சி நிப்பாட்டுறா அப்படின்னு இருப்பேன். அது செஞ்சுருக்கணும்ல, சண்டை போட்டிருக்கணும்ல, குறைஞ்சபட்சம் அவன் மாநிலமாக இருந்தால் கூட சண்டை போட்டிருக்கணும்ல. ஒரு நாட்டில் ஒரு தேசியத்தின் தாய்மொழியை, தாய்மொழி வாழ்த்தை அவமதிப்பது என்பதை, இது எனக்கான நாடு இல்லைங்கிற உணர்வு எனக்கு வந்துடாதா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இந்த நாட்டின் மேலே வெறுப்பும், இந்த மாதிரி இந்த இந்த இறையாண்மை, இந்த சட்டத்திட்டத்துக்கு எதிராக இயங்குற ஒரு மனநிலையை உருவாக்குவது இவர்கள் தானே, நாங்களா? திரும்ப திரும்ப நீங்க அதையே செய்றீங்க. திமுக ஆட்சிக்கு அமைந்த உடனே கையெழுத்து போட்டவுடனே நீங்க போய் மணல் அள்ளுங்க, அதிகாரி வந்து தடுத்தா அடுத்த நாள் அவர் பதவியில இருக்க மாட்டார்னு பிரச்சாரத்துல சொன்னாங்க. ஒரு வீரவோ மணல் கழுத்தை தடுத்ததுக்கு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, வெட்டி கொடுத்து பாருங்க. அப்படிலாம் ஒன்னு நடந்ததாவே சொல்லலையே முதல்வர் சட்டசபையில? ஒரு கொலை இல்லை, ஒரு வன்புணர்வு இல்லை, காவல்நிலைய மரணங்கள் இல்லை, அருமையாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிதானே பேசுறாரு. அவர்கிட்ட கேளுங்களே, ஒரு தடவை அதுதாங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் ஒத்துக்கிறாரன்பா. ஒரு கோடி கொடுக்குறாரு, ஒரு கோடி. அப்படின்னா குற்றம் வந்து உங்களுக்கு அந்த பதட்டம் வருது இல்லை, தவறுன்னு தெரியுது இல்லை? ஒரு கேள்வி கேட்போம், இஸ்லாமிய சிறை கைதிகள் ரெண்டு பேர் முன் விடுதலைக்கு உச்சநீதிமன்றம் போகிறாங்க, அந்த வழக்கை எதிர்த்து அதிகப்படியாக பணம் கொடுத்து 20 லட்சம் முகில் ரத்விக்குங்கிற ஒருத்தர் கொண்டு போய் 20 லட்சம் கொடுத்து வாதிடுது விடுதலை செய்யாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு. ஆனால் இது பேசும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிறதுக்கு எனக்கு வாக்கு தாங்கன்னு கேட்டது இவர் தான். 20 லட்சம் ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு அந்த வழக்கறிஞருக்கு கொடுத்து வாதிடுது, விட்டுறாதே வெளியிலன்ட்டு. 30 வருஷத்துக்கு மேலே தண்டனை அனுபவிச்சவர்களை முன் விடுதலை. அங்கே துபாயிலேயோ அது கத்தார்லையோ ஏதோ ஒரு நாட்டில் எரிகாற்று ஊரில் வெடித்து ரெண்டு குடும்பத்தில் ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த நாட்டுக்கிட்ட இந்திய தூதரகத்தில் சொல்லி அந்த நாட்டுக்கிட்ட கேட்டு நீ அவங்களுக்கு ஒரு இழப்பீடு தொகையை கொடுன்னு பெற்றுக் கொடுக்காம தமிழ்நாட்டிலேருந்து 10-10 லட்சம் தருவிக்குது. இங்கே 20 லட்சம் ரெண்டு பேர் விடுதலைக்கு எதிராக கட்டிட்டு அங்கே வந்து 10-10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குது. ஏன்னா நம்ம கேள்வி கேட்போமா, அப்போ இஸ்லாமின் மேலே பற்று இருக்கான். எப்படி இருக்கு? பஞ்சாப்ல நடந்த கலவரத்தில் 2 இராணுவ வீரன் இளவயது இராணுவ வீரன் ஜெத்து வந்தான், அதை இந்திய ஒன்றிய அரசும் கண்டுக்கல, இந்த அரசும் கண்டுக்கல. அவன் உயிர் உங்களுக்கு இதா தெரியலையா, உயிரா தெரியலையா? நாட்டின் பாதுகாப்புக்கு போனவன் செத்து போயிட்டான், அப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கிடையாது, ஒரு ஊக்கத்தொகை கிடையாது, ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒண்ணு கிடையாது. இது ஒரு கேவலம், அது அது ஒரு இயலாம, அது ஒரு கேவலம். எவன் பேசுனாலும் பதிவு பண்ணிக்கிறது, யாரை நம்பி வேலை செய்யறது, யாரை நம்பி பேசுறது? ஏதோ அது அவங்களுக்கு உளவுத்துறை அவங்க கையில் இருக்கிறதுனால அதை பதிவு பண்ணி அவங்களுக்கு செய்தியை கொடுத்துருது, அதை அவங்க வெளியிட்டுட்டு அதை ஒரு பெரிய இதாக பேசுறாங்க. புறணி பேசுறது, ஒட்டு கேட்கறது, இது ஒரு கேவலம். இந்த டிஜிட்டல் புறணி தான் இது.
நீ கேட்கல, உங்களை பற்றி அவர்கள் அப்படி சொல்லுகிறார்களே. ஏய், நீ என்கிட்ட கேட்கதா கேள்வி இருக்கா? அதை விட்டு, உங்களை பற்றி இப்படி சொல்லுகிறார்களே, அவர் அப்படி எழுதியிருக்கிறாரு, இவர் இப்படி எழுதியிருக்கிறாரு. இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் புரணின்னு பேர். அந்த பிக்பாஸ் இருக்குல்ல, புரணி தான் பேசுவாங்க வீட்டுக்குள்ள. அந்த வீட்டுக்குள்ள அவ சரி கிடையாது, இவ அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான். அந்த பிக்பாஸ் புரணி தான் இது. அந்த இதை என்ன சொல்கிறது, அந்த விளையாட்டு திடலில் திரையரங்கிலே அனுமதிச்சு கொடுப்பா. தேட்டருக்கு கூட்ட வரட்டும் நல்லா. ஏன்டா அவனுக்கு காஸ்ட்லி பாரு, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்லா அப்படியே படம் பார்த்துட்டு போவான். உனக்கு வருமானம் வந்துடும், தேட்டருக்கும் கூட்டம் வந்துடும், நல்லாயிருக்கும். எது தேவைண்டு, அதாவது எங்கே என் பங்காளி வடிவில் சொல்கிற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படி கதை தான். இதெல்லாம் எங்கேருந்து யோசிக்கிறாங்கன்னு தெரியல. கடலுக்குள்ளே பேனாங்கிறாங்க, தின்றாங்க. யாரா அதெல்லாம் எடுத்து கொடுக்கறது? அதாவது கடைசி எங்கே இருக்கு? யாரா அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுன்னு தான் வருது. சார், இந்த மல்யுத்த வீரர்கள் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சு போராடிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காம இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் தடுத்துட்டு போராட்ட காலத்துல தண்ணி கொடுத்து விடுறதில்லை, கரெக்டா இணைப்பை கட் பண்றாங்க அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு பல்வேறு சிங்கு பாத்தீங்கன்னா, நம்ம பல அவர் மேல நடவடிக்கை எடுக்க எவ்வளவு தயங்குனாங்க இவங்க அப்படின்னு. அதிகாரத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சார்பான ஆட்களுக்கு, அவங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அதிகாரம்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தவறு நடந்தால் யாரும் தவறு நடந்து தவறு தான். கலாச்சாரத்தாலே என்ன நடந்தது? அதுக்கே பிள்ளைகள் வந்து வீதியில் வந்து போராடியே உடனே நடவடிக்கை இல்லையே. அது யார் குற்றம் பண்ணால் என்ன, யார் பண்ணால் என்ன? தவறு தவறு தானே. காங்கிரஸ் ஊழல் செய்யறதுக்கு அவங்க செய்யறதுக்கு நீங்க ஊழல் செய்யறீங்க இல்ல? எடியூரப்பாவே எதுக்கு இடைநீக்கம் செஞ்சீங்க? ஊழல் செஞ்சாரு தானே அவர், உங்க கட்சியா இல்லையா? மகாராஷ்டிரால சிவசேனா ஆட்சியை கழித்து 40 சட்டமன்ற உறுப்பினரை வாங்கினீங்க, ஒரு ஆளுக்கு 130 கோடி கொடுத்தியா? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? பிரான்ஸ்ல இருந்து ரஃபேல் போர் விமானம் வாங்கினீங்களா, அதுல 200 கோடி ஊழல்னு வந்துச்சுல, அதுக்கெல்லாம் பேர் என்ன? அந்த கோப்புகள உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சது, கொண்டாப்பா ஃபைல் என்ன? எங்க இருந்து? நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகத்துல இருந்தே காணாம போயிடுச்சு. ஒரு ஃபைல பாதுகாக்க முடியாது, நீ என்ன எப்படி பாதுகாப்ப, நாட்டை எப்படி பாதுகாப்ப? அவருக்கு பேச தெரியும்னு பேசுறாரு, நல்லா பேச வருது, அது பேசுறாரு. அது இந்த மாதிரி ஊடகத்துல நின்று பேச்சுக்கலாம், அரை மணி நேரம் பேச்சுக்கலாம், அப்படி வந்து கேட்கறது இல்ல, பேசுறது இல்ல. மங்கி பாத் யார் இருக்கூடாது, அவர் மட்டும் ஒரு அறைகள் இருந்து பேசிட்டு போயிடலாம். 100வது முடிஞ்சிருக்குது. நாட்டின் மக்களுக்கான சகிப்பு தன்மையை நான் பாராட்டுறேன். 100 முறை இந்த கொடுமையை கேட்டிருக்கீல, பொய் பேசுறோம்னு தெரிஞ்சு ஒருத்தர் துணிஞ்சு பேசுறாரு, அது பொய்ன்னு தெரிஞ்சு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை நான் பாராட்டுறேன். இந்த மே தினத்துல உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துறேன். அவங்களுக்கு தெரியும் ஒப்புதல் தருவாங்கன்னு. அவங்களுடைய கிளைக்கழகம் தான் இது. இந்த 12 மணி நேர வேலை திட்டம் யாரோடது? அவங்களோடது. இல்லம் தேடி கல்வி யாரோடது? அவங்களோடது. எல்லாமே புதிய கல்விக் கொள்கைகள் இருக்குது, அவங்களுடைய தொழிலாளர் நலச்சட்டத்தில் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் ஒரு நான் அன்னைக்கு சொன்னல தம்பி, அதிமுக பிஜேபி கல்யாணம் பண்ணி குடும்பம் எடுத்தது, இவன் கள்ளக்காதலாக குடும்படுத்திட்டு இருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான், அது நேரடி கூட்டு, இது மறைமுக கூட்டு. அண்ணாமலை உரிமையில் பேச நிறுத்தவில்லை என்றால் நாங்களும் உரிமையில் பேசணும்னு ஜெயக்குமாருக்கு ட்விட்டர்ல அமர்த்த ரெட்டியை கண்டு தெரிவிக்கிறாரு. ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்றீங்க. அண்ணன் எங்க சொல்ற, அவரே சொல்றாரு, போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துட்டு எங்களுக்கும் அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க கூட்டணி தொடருது அப்படின்னா, ஐயா நல்லா இருப்பியே சாமி. அப்புறம் அதான் அதுதான் நடக்கும். உங்களுக்கு இப்போ அதெல்லாம் போடுறதுனால தானே அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேணாமா? அதுக்கு தான் அதுக்காக போடுறது தான் அது. அண்ணாமலை ஒரு தலைவரை ப்ரோமோட் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருக்காங்களா? களத்தில் அவர் போராடல, மக்களை பெருசாக செஞ்சிக்கல, அவருக்கான தம்பியே அவரை ப்ரோமோட் பண்ணிக்கிறாருல. நான் ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் மாதிரி பெரிய தலைவர்னு அவரே சொல்லிடுறாருல.
பிஜேபி காங்கிரஸ்ல எல்லாம் ஒரு தலைவர்னு சொன்னது ரெண்டு வருஷம் வைப்பாங்க. ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எங்கன்னு சொல்லுங்க எங்கன்னு. அவர் உழைக்காததா, அவர் இல்லாததா, எத்தனை முறை தலைவராக இருந்தார், தூக்கி அடிச்சிடும் ரெண்டு வருஷம் வைப்பாங்க. ஐயா தங்கப்பால் வந்தார், இவிகே சிலம்பவன் வந்தார், எங்கள் மாமா திருநாக்கரசு வந்தார், பல தலைவர்கள் காங்கிரஸில். இந்திய ஒன்றிய கட்சிகள் வந்து எந்த மாநிலத்திலையும் நிரந்தரமாக ஒரு தலைவரை வைக்காது, அது பெருந்தலைவரோட முடிஞ்சிச்சு. அது விடுங்க, அது ரெண்டு வருஷம் அதிகபட்சம் போனால் தம்பி இந்த பாராளுமன்றம் வரைக்கும் இழுத்துட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது முன்ன பின்னாச்சுன்னா மாற்றிட்டு வேறு தலைவரை போடுவாங்க. அது கொடுமை தான், அது கொடுமை, அது அது மானுட உரிமைக்கே எதிரானது. நீங்கள் இன்னும் சிறைக்கூடங்கள்ல அது இருக்கு, நாங்கள்லாம் உள்ள போகும்போது எங்களெல்லாம் எல்லா உடையெல்லாம் கழட்டிட்டு நிர்வாணப்படுத்தி பார்த்து சோதிச்சு தான் அனுப்புனாங்க. அப்போ கூட நான் அப்படியே உள்ள போறேன்ட்டேன். நான் வெறுப்பாக இருந்தா இல்லை, என்ன நீ என்ன எங்களை என்ன என்ன நடத்துகிற, நீ மக்களுக்காக போராடி சிறைக்கு வர்றவன் வந்து ஏதோ சர்வதேச பயங்கரவாதி மாதிரி நடத்தி எல்லா உடையும் கழட்டிட்டு நிர்வாணப்படுத்தி சோதிச்சாங்க எங்களை. அந்த மாதிரி இதெல்லாம் என்ன அமைப்பு, கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பு எத்தனை தீய செயல்களில், வன்முறை சட்ட ஒழுங்குக்கு எதிரான செயல்களில், எவ்வளவு கொடிய வன்முறை செயல்களில் ஈடுபட்டு அவங்க காரை அவங்களே தீவிச்சு கொளுத்திட்டு எதிரி வச்சுட்டான்னு ஏதாவது சொல்கிறாங்களா, அப்படி ஏதாவது பண்ணுறாங்களா, எங்கேயும் குண்டு வீசினாங்களா? மாணவர்கள் உரிமைக்காக போராடுற அமைப்பு தான் அது எஸ்எஃப்ஐ. அப்போ அதை அதை வந்து எதுக்கு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? அது அதை போய் அவ்வளவு ஆய்வு செய்ய வேண்டியது இல்ல, அது ஒரு புதினம். பொன்னியின் செல்வன் வந்து எங்க இனத்தின் வரலாறு கிடையாது, அது ஒரு நாவல், அது ஒரு புதினம். அது புதினம் எழுதும் போது அது சுவாரஸ்யமா அவர் ஒரு கற்பனையில திரிவுல எழுதுனது. யாத்திரைன்னு ஒரு தம்பி தரணி ராஜேந்திரன் எடுத்துக்கிறேன், ஐனர்கள் சேர சோழர் பாண்டியர்னு வருதே ஒழிய அது எங்க வரலாறு கிடையாது, ஒரு கற்பனையில எடுக்கப்படுது. படம் பார்க்க நல்லா இருக்கா, சரி குதிரை ஓடுது சண்டையை போடுறாங்க அடிக்கிறாங்க பாடுறாங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். வரலாறு என்பது அது வேற, அது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எடுப்போம் உண்மையான வரலாறு. அது என் தம்பி வெற்றிமாறன் வச்சு ஏதாவது சொல்லியிருக்கோம் நான் எடுப்போம், அது இப்போ அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லாத வரும்போது எடுப்போம்.